வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலுக்காக நான் பார்த்திபன். நாம இந்த வீடியோல லாஸ்ட் குவார்டர்ல, அதாவது மார்ச் 2021 குவார்டர்ல ஒரு கம்பெனிய எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் அண்ட் ப்ரமோட்டர் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணி இருக்கிறாங்க ஒரு கம்பெனியில். அதே நேரத்தில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்து இருக்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வித்த அந்த ஷேர்ஸை எஃப்ஐஐஸும் வாங்கியிருக்கிறாங்க, டிஐஐஸும் வாங்கியிருக்கிறாங்க, ப்ரமோட்டரும் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து அதிகம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அவங்களுடைய சேல்ஸ் குரோத்தை பார்க்குறப்போ கண்டினியூவாக வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி கண்டினியூவாக 2009வது வருஷத்துலேருந்து கண்டினியூவாக வந்து இன்வெஸ்டர் முதலீட்டாளர்களுக்கு டிவிடன் வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கம்பெனி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி மிக பழமையான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் லாஸ்ட் குவார்டரில், பர்டிகுலராக லாஸ்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வித்த ஷேர்ஸை இவங்க எஃப்ஐஐஸும் வாங்கியிருக்கிறாங்க, டிஐஐஸும் வாங்கியிருக்கிறாங்க, ப்ரமோட்டரும் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன கம்பெனி அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டுக்குமே வந்து உகந்த ஒரு தரமான கம்பெனி. அந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்றத இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப நம்ம பார்க்க போற கம்பெனி ஹூத்தமகி இந்தியா லிமிடெட், பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த ஹூத்தமகி இந்தியா லிமிடெட் அப்படின்ற இந்த கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில எந்த அளவுக்கு பிரபல்யம் அப்படின்றது தெரியல. ஆக்சுவலா இந்த கம்பெனி வந்து 2014வது வருஷத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎல் இந்தியா லிமிடெட் அப்படின்ற பேர்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. த பேப்பர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற பேரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கம்பெனியினுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்குறப்போ பிரமிப்பாக இருக்குது. இந்த கம்பெனி 1935 சுதந்திரத்துக்கு முன்னாலேயே த பேப்பர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற பேரில் பிரிக்கப்படாத இந்தியாவில் லாகூரில் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1950 வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு. அடுத்தது இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 1995 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனியை. இந்த கம்பெனியினுடைய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தானே, சில்வாசா, ஹைதராபாத், ருத்ராப்பூர், இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிளான்ட்டை வந்து இவங்க வந்து விஸ்தரிப்பு பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. 1999 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஹூத்தமகி பேக்கேஜிங் வேர்ல்டு வைடு அப்படின்ற ஒரு ஃபின்லாந்து கம்பெனிக்கோட பிபிஎல் இந்த கம்பெனி வந்து மெர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருந்திருக்கு. 2014 வந்து பார்த்தீங்கன்னா த பேப்பர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற பேரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹூத்தமகி பிபிஎல் லிமிடெட் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்படுது. இந்த கம்பெனியினுடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி, ஒரு பழமையான கம்பெனி. இந்த கம்பெனி இவங்க இருக்கிறது வந்து பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் இதுக்கு ரெண்டுக்குமே இந்த பங்குகளை வந்து நம்ம வாங்கி வைக்கலாம். அப்புறம் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி மார்ச் 20, 2021 அதாவது லாஸ்ட் குவார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய பங்குகளை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து விற்றுருக்கிறாங்க. ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் விற்ற இந்த ஷேரை எஃப்ஐஐஸும் வாங்கியிருக்கிறாங்க, டிஏஐஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வாங்கியிருக்கிறாங்க, ப்ரமோட்டரும் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் குவார்டரில் தான் இது நடந்திருக்கு. அதாவது பப்ளிக் கிட்ட டிசம்பர்
2020ல 27.60% இருந்துச்சு. குத்தமைக் இந்தியா லிமிடெட் கம்பெனியினுடைய ஷேர் வந்து பப்ளிக்ஸ் வந்து 27.60% வச்சிருந்தாங்க. மார்ச் 2021 குவார்டர்ல என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் வித்திருக்கிறாங்க. நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து வித்திருக்கிறாங்க. 26.48% வந்து குறைஞ்சிருக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய ஹோல்டிங்ஸ். ஆனால் அந்த ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து 0.79% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் எஃப்ஐஐஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோல்டிங்ஸை 0.21% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஐஸும் வந்து பார்த்தீங்கன்னா 0.11% வந்து இந்த கம்பெனியில் அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டலை பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ரேட் 267 ரூபாய். இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் 2018 கோடி ரூபாய். இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ 23.8 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இந்த 23.8 அப்படின்றது இந்த கம்பெனியினுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்டாக இருக்கு. இந்த கம்பெனியினுடைய இபிஎஸ் 12 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 101 ரூபாய். இந்த கம்பெனியினுடைய 52-week high 352 ரூபாய், 52-week low 185 ரூபாய். 52-week low 185ங்கிற இடத்த டச் பண்ணிட்டு 185 52-week low வச்சுட்டு இந்த கம்பெனி அதிலிருந்து முன்னேறி கிட்டத்தட்ட 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனுடைய 52-week lowல இருந்து. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் 267 ரூபாய். இந்த கம்பெனியினுடைய ROCE பார்த்தீங்கன்னா 14.2% இருக்கு. இந்த கம்பெனியினுடைய ROE பார்த்தீங்கன்னா 13.1% இருக்கு. இந்த கம்பெனியினுடைய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2009ல் இருந்து ஒரு ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்ருக்குறாங்க. 36.94% வந்து டிவிடெண்ட் பே அவுட் வந்து கொடுத்துட்ருக்கிற ஒரு தரமான கம்பெனி இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் வந்து நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் குவார்டரில் தான் வந்து 0.79% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாட் ஓன்லி ஃபார் ப்ரமோட்டர், எஃப்ஐஐஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, டிஐஎஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்டிங்கும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் குவார்டரில் இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 632 கோடி ரூபாய். இந்த கம்பெனியினுடைய ஆப்ரேட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 42 கோடி ரூபாய். இந்த கம்பெனியினுடைய ஓபிஎம்னு சொல்ற ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா 1% இன்க்ரீஸ் ஆகி 7% இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்போ அபரிமிதமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசம்பர் குவார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 5 கோடி ரூபாயா இருந்துச்சு. மார்ச் குவார்டர்ல அபரிமிதமாக இன்க்ரீஸ் ஆகி 16 கோடி ரூபாயா இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய இயர் ஆன் இயர் சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியினுடைய இபிஎஸ் வந்து 12. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து 16% காட்டியிருக்கிறாங்க. 3 வருஷத்துல 5% சேல்ஸ் க்ரோத் காட்டியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல 14% ப்ராஃபிட் க்ரோத் காட்டியிருக்கிறாங்க. 3 வருஷத்துல வந்து 15% வந்து ப்ராஃபிட் க்ரோத் காட்டியிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக 15% அப்படின்றதுல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்த விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய டெபிட்டை வந்து ரொம்ப அதிகம் குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து டெபிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கம்பெனியினுடைய டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.39% இருக்குது. இது ஒரு நல்ல டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து டெபிட் ஃப்ரீ கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020ல் 793 கோடி ரூபாயாக இருந்திருக்குது. பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
அதர் லயபிலிட்டிஸ் இதர கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 525 கோடி ரூபாய். இவங்களுடைய ஃபிக்ஸ்டு அசெட் வந்து பார்த்தீங்கன்னா 561 கோடி ரூபாயாக இருக்கு. அதர் அசெட்ஸ் வந்து 987 கோடி ரூபாயாக இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயராக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருந்துருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் டிசம்பர் 2019 285 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை இந்த கம்பெனி வந்து வச்சிருந்துருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர்ல, அதாவது டிசம்பர் 2020 குவார்டர்ல வந்து 22 கோடி ரூபாய் இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஜூன் 9 தேதி, அதாவது 2021 ஜூன் 9 தேதி அன்னைக்கு எக்ஸ் டேட் இவங்களுக்கு 3 ரூபா வந்து ஃபைனல் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹூத்தமகி இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியை நாம் வந்து ஷார்ட் டேர்முக்கும் எடுத்து வைக்கலாம், லாங் டேர்முக்கும் எடுத்து வைக்கலாம். ஷார்ட் டேர்முக்கு இந்த கம்பெனியை வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற 267 அப்படின்ற இடத்துலையே இந்த கம்பெனியை வந்து நம்ம வாங்கலாம். இந்த கம்பெனிக்கு ஷார்ட் டேர்முக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 250 ருபீஸ் கீழே வந்து நம்ம வந்து ஸ்டாப் மெயின்டைன் பண்ணலாம். 290 to 295 வரைக்கும் இந்த கம்பெனி வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா தைரியமாக இந்த கம்பெனி வந்து ஹோல்டு பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து ஒரு அற்புதமான ரிட்டர்னை ஃப்யூச்சரில் வந்து கொடுக்கும். ஸோ இந்த கம்பெனியை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து மேலே தான் போகும். நன்றி. நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலில் இனி வர்ற எல்லா வீடியோக்கள்லையுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஷேர்ஸை வந்து நம்ம கண்டினியூவாக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் நமக்கு போடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு மேலும் உத்வேகத்தையும் நம்பிக்கையும் அளிக்கும். நன்றி. புல் ஆர் பியர், வி ஆர் ட்ரேடர்ஸ். நன்றி.